மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் ஏடிஜிபி அவர்களே, அவருடைய குழுவினரே, இங்கு கூடியிருக்கும் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகளே, இங்கு வந்திருக்கும் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களும் அவர்களுடைய லாஸ்ட் டாக்குமெண்ட் அதற்காக பாதிக்கப்பட்டு இங்கு பெற வந்திருக்கும் நண்பர்களே, இதர நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே முதன் முதலாக இத்தகைய ஒரு சேவை, சாலை விபத்துகள் வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் சேவை, தொலைந்து போன ஆவணங்களுக்கான ரிப்போர்ட்டிங், புகார் செய்து அதற்கான அத்தாட்சியை பெற்றுக்கொள்ளும் சேவை இரண்டும் இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல் இந்தியாவிலேயே முதன் முதலாக சாலை விபத்துகளில் விபத்து வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும், ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளும் வசதி இங்கே இன்று சென்னை மாநகர காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இத்தகைய ஒரு சிறந்த சேவை நம் அனைவரும் பார்த்தோம். மிக எளிதான, மிக சிறந்த ஒரு சேவையை அறிமுகப்படுத்துவதற்கு உதவிய மாநில குற்ற ஆவண காப்பகத்தின் தலைவர் ஏடிஜிபி மற்றும் அவருடைய குழுவினர்கள் பிடபிள்யூசி மற்றும் என்ஐசி அனைவருக்கும் எங்களுடைய மாநகர காவல்துறை சார்பாக நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, வாகனங்களை வைத்திருப்பவர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு சாலை விபத்துகள் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் அவர்களை நம்முடைய குடும்ப நமக்கும் அந்த மாதிரி நடக்கலாம், நம்முடைய குடும்பத்தினருக்கும் அந்த மாதிரி நடக்கலாம். அவர்கள் பெரும்பாலான விபத்துகள் சிக்குபவர்கள், பாதிக்கப்படுபவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் வகையில் இந்த வாகனங்கள், இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் உதவி செய்யும். ஆகவே வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அனைவரும் சட்டப்படி அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒன்று, அந்த இன்சூரன்ஸை செய்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த வாகனத்தின் ஓனரே, உரிமையாளரே மொத்த தொகையும், கோர்ட்டு வழங்கும் மொத்த தொகையும் கொடுக்க நேரிடும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், வாகனங்களின் உரிமையாளர்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, காவல்துறையினருக்கு, நம்மளுடைய காவல்துறையினருக்கு நான் சொல்லிக்கொள்ளும் வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், இந்த வழக்குகள், சாலை விபத்துகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை விரைந்து புலன் விசாரணை செய்து குற்றப்பதிகை பத்திரிகை தாக்கல் செய்து அந்த ஆவணங்களை இதில் அப்லோட் செய்ய வேண்டும். அப்லோட் செய்து விட்டால் அந்த ஆவணங்களை பதிவிறக்கம் செய்து அந்த விபத்துகள் சிக்கிய விக்டிம் மற்றும் குடும்பத்தினர் அதை பயன்பெற ஏதுவாக மிக ஒரு எளிதான ஒரு முறையை நாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு உதவியாக புலன் விசாரணையை சீக்கிரம் முடித்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அப்லோட் செய்து விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், காவல்துறையினரும் பொதுமக்களும் சேர்ந்து செய்ய வேண்டியது, காவல்துறை குறிப்பாக போக்குவரத்து காவல்துறை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகள் உறுதியாக இருந்து எந்த விதமான சாலை விபத்துகளும் ஏற்படாமல் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் பொதுமக்களும் வாகனங்களை ஓட்டும்போது பொறுப்பாக சாலை விதிகளை கடைபிடித்து அதன் அடிப்படையில் விபத்துகள் குறைந்து பாதிப்படைவர்கள் குறைய வேண்டும், அதற்காக வழிவகையை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேவையின் மூலமாக மக்களுக்கு மட்டும் எளிது
எளிதில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் டவுன்லோட் செய்து எளிதாக கஷ்டம் இல்லாமல் செய்து கொள்ளலாம் என்ற நிலை மட்டும் இல்லை, லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டிங் பற்றியும் சொன்னாங்க. லாஸ்ட் டாக்குமெண்ட் ஒரு நான் ட்ரேசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படி வாங்குறதுங்கிறது ஒரு ஒரு கம்பசம் ப்ரொசீஜராக இருக்குது, அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்குது. இந்த சேவையின் மூலமாக உடனுக்குடன் தொலைந்து போன ஆவணங்களை, அந்த இதுவரை அந்த 5 ஆவணங்களை நீங்கள் உடனடியாக புகார் செய்து, உடனடியாக அதற்கான புகார் செய்ததற்கான அத்தாட்சியை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சேவையின் மூலமாக காவல்துறை, காவல் நிலைய மட்டத்தில் புகார் கொடுக்க வருபவர்கள் பொதுமக்கள் வருகை மிகவும் குறைந்து, நமக்கு முக்கியமான பல பிரச்சனைகளில் கவனம் செலுத்த நம்மளுடைய நமக்கும் ஒரு நேரம் மிச்சமாகும், நம்மளுடைய பணியும் எளிதாகும். அந்த வகையில் இது ஒரு மிகச்சிறந்த சேவை. சென்னை மாநகரத்தில் பொறுப்பேற்ற போது நான் சொன்னேன், சென்னை மாநகர காவல்துறையின் நோக்கம் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி போலீசிங், அதில் ஒரு பெரும் படியாக இந்த சேவை விளங்கும். அதற்காக மாவட்ட குற்ற ஆவண காப்பகத்தின் குழுவினர் அனைவருக்கும் மாநகர காவல்துறை சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சேவையை மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பொறுப்பான சாலை விதிகளை கடைபிடித்து சாலை விபத்துகள் நடப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.